நியூஸ் 9 தமிழ்நாடு, சிறந்ததை செய்வோம், சிறந்தையுடன் செய்வோம். கிருஷ்ணகிரியில் ரேஷன் அரிசியை பாலிஷ் செய்து ஓட்டல்களுக்கு விற்பனை செய்து வந்த நபர் கைது. 2500 கிலோ அரிசியை குற்ற நுண்ணறிவு தனிப்பிரிவு போலீசார் நடவடிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி ராசி வீதி நகரில் கடந்த சில மாதங்களாக ரேஷன் அரிசிகளை குறைந்த விலைக்கு வாங்கி அதனை பாலிஷ் செய்து ஓட்டல் மற்றும் அரிசி மண்டிகளுக்கு விற்பனை செய்து வருவதாக சேலம் சரகம் திட்டமிட்ட குற்ற நுண்ணறிவு பிரிவு காவல் ஆய்வாளர் சரவணன் அவர்களுக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் காவல் திட்டமிட்ட குற்ற நுண்ணறிவு பிரிவு காவல் ஆய்வாளர் சரவணன், ஆய்வாளர் கோபி, காவல் உதவி ஆய்வாளர் சக்தி தலைமையிலான குழு குற்ற நுண்ணறிவு தனிப்பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் தனிப்பிரிவு போலீசார் கடந்த சில மாதங்களாக அப்பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் கிருஷ்ணகிரி வீதியில் உள்ள ஒரு வீட்டில் மர்மமான முறையில் ரைஸ் மில் இயங்குவதும் அதில் ரேஷன் அரிசியை பாலிஷ் செய்து விற்பனை செய்வதும் தெரிய வந்தது. இதனை அறிந்த போலீசார் இன்று மாலை திடீர் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் அந்த ரைஸ் மில் உரிமையாளர் ராசி வீதியைச் சேர்ந்த நாகப்பன் என்பவரது மகன் பாலாஜி என்பதும், அவர் 50 கிலோ அரிசி கொண்ட 50 மூட்டைகள் மறைத்து வைத்திருந்ததும் தெரிய வந்தது. மேலும் இந்த அரிசியை பொதுமக்களிடம் இருந்து மிக குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்து அந்த அரிசியை பாலிஷ் செய்து 1 கிலோ 40 முதல் 52 வரையிலும் விற்பனை செய்வது தெரிய வந்தது. பின்னர் அந்த அரிசியை பறிமுதல் செய்து தனிப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.